ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாத்துக்குமே கொரியன் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தான் வந்து கொரியன் மூவிஸுக்கு சளைச்சவங்க இல்லடா அப்படின்னு ஜாப்பனீஸ் மூவிஸும் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம். இந்த படம் உங்களுக்கு வேறு லெவல் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸை தருன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுறான். ஃபெயில் ஆன உடனே அடுத்து ஸ்கூல் படிக்க விருப்பம் இல்லாமல் ஒரு வேலையை செலக்ட் பண்ணுறான். அந்த வேலையினால அவன் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு சொல்கிறது தான் அந்த உட் ஜாப்ன்ற படத்தோட மீதி கதை. அண்ட் வெல்கம் பேக் டு நேசம் டாகிஸ் வந்த கல்யாண். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த நம்ம போகிற வழி நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே படத்தை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கையில் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, இவன் ஃபெயில் ஆகிட்டா ரொம்ப சோகமாக இருக்கான். பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்தி குதிச்சு சந்தோஷமாக இருக்கானுங்க, ஏன்னா எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. அப்படியே சோகத்தோட தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு நான் இந்த விட்டம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், நீ போய் காலேஜில் ஜாயின் பண்ணு, நீ ஜாயின் பண்ண ஒரு வருஷத்தில் பின்னாடியே நானும் வந்துடுறேன் அப்படின்றான். ஒரு ஸ்கூல் எக்ஸாமில் கூட பாஸ் ஆக முடியாது, உன்னையெல்லாம் லவ் பண்ணி நான் என்னடா பண்ணேன், இதோட நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே அத்து விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ பயங்கர சோகமாக இருக்கான், ஸ்கூல்லையும் ஃபெயில் ஆகிட்டோம், பத்தாவதுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டுட்டு போயிட்டா என்னடா பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்பு பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான். இவன் சோகமாக இருக்கிற பார்த்தோன்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கட்டே, நீ ஏன்டா சோகமாக இருக்க, அவள் போனால் போயிட்டு போட்டுடா, அவளோட 100 பொண்ணுங்க உனக்கு வருவாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாடா நீ சொல்கிற கரெக்டு தானே, நான் ஏன்டா அவளுக்காண்டி வருத்தப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இவனை ஜாலியாக குதிச்சு சந்தோஷமாக ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வெளியே வரான். என்ன தான் இவங்க முன்னாடி ஜாலியாக இருக்கிற மாதிரி நடித்தாலுமே அவனுக்குள்ள இன்னமும் ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. அப்புறம் யோசிக்கிறான், நம்ம ஏன்டா வந்து திருப்பி படிக்கணும், பிடிக்காத படிப்பை படிச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்கறான். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்கு. தலைவர் அது முன்னாடி போய் நின்னுக்கிட்டு கண்ணை மூடிட்டு பப்ளு காம உன துப்புவோம், அது எதுல போய் ஒட்டுதோ அந்த வேலையை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உன்னை துப்புறான். அது போய் நேவியில் போய் ஒட்டுது. நம்ம 10 கிளாஸே ஒழுங்கா தாண்டல, இதில் நேவியில் போய் நம்ம என்னடா பண்ண போறோம், நம்ம எடுக்க மாட்டான்டான்னு பாக்குறான். அப்படியே அந்த பேப்பர் சரியுது, அதுக்கு பின்னாடி ஒரு ஜாப் இருக்கு. ஃபாரஸ்ட் மேன் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அது எந்த குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை, விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ஓட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல பக்கத்துல ஒரு பொண்ணு வேற அழகா போஸ் கொடுத்து நின்னு இருக்கா. இவனுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கோ இல்லையோ, அந்த போஸ்டர்ல இருக்கிற பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, இவளுக்காண்டியா நம்ம அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டான் சொல்லிட்டு அந்த வேலை ஜாயின் பண்ண போறான். அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டான். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான், அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டானா மறுநாள் தான் ட்ரெயின் இருக்கு. இவன் போற அந்த ட்ரெயினை பாருங்க, இவன் ஒருத்தர் மட்டும் தான் டிராவல் பண்றான். கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியாத ஒரு ஏரியா போல இருக்கு. அந்த ஏரியால இவன் ஒருத்தர் மட்டும் தான் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கான், வேற எவனுமே பக்கத்துல டிராவல் பண்ணல. இவன் கூட இப்படி ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கான் இல்லையா, போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பார்க்கறான், அது யாரான்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு. இவன் ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான், அதுக்குள்ள அந்த ஸ்டேஷன் வந்துருது. ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் இறங்கிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். இறங்கின உடனேமே அந்த ஸ்டேஷன்ல சிக்னல் கட் ஆயிருது. என்னடா அவளுக்கு திருப்பி ஃபோன் பண்ணணுமே, சிக்னல் எங்கடா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். போற வழியில கை தவறி தண்ணிக்குள்ள போனை போட்டுறான். சுத்தம் எட்டி பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல ஆளையும் காணா, கையில இருந்த போன்ல சிக்னலையும் காணா, பத்தாவதுக்கு போனு தண்ணியில விழுந்துருச்சு. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்னு தலையை பிச்சு நின்னுகிட்டு இருக்கா. திடீர்னு யாரோ ஒரு ஆள் ஹார்ன் அடிக்கிறாங்க. எட்டி பார்த்தா இவனை பிக்கப் பண்றதுக்காண்டி ஒரு வண்டி வந்திருக்கு. வந்திருக்கிறது இவரோட ட்ரைனர் தான். ட்ரைனர் கிட்ட ஹாய் சொல்லிட்டு வண்டியில ஏறலாம்னு போறான். அவர் உடனே நில்லு நில்லு அப்படின்றாரு. பக்கத்துல வந்து இவன் காலு கடியில இருக்க பாம்பு எடுக்கிறாப்ல. இந்த பாம்பு இந்த காட்டிலே ரொம்ப விஷமான பாம்பு, யாரை பார்த்தாலும் கடிச்சிரும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டிலுக்குள்ள எடுத்து போடுறாப்ல. நம்ம ஹீரோ பயலுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. என்னடா பாம்பெல்லாம் அசால்ட்டா பள்ளியை டீல் பண்ற மாதிரி டீல் பண்றீங்க அப்படின்னு பயந்துகிட்டே அவர் கூட வண்டியில போறான். கூட்டிட்டு போன உடனேமே அன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்க போய் கிளாஸ்ல பாக்குறான், இவன மாதிரியே ஒரு 40-50 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரைனர் வந்து அன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாசம் தியரிட்டிகலாவும் சரி பிராக்டிகலாவும் சரி ட்ரைனிங் கொடுத்துருவோம். அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களை வெவ்வேறு விதமான காட்டுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்காக அனுப்பியப்போ உங்க கூட ஒரு சீனியர் இருப்பாரு. ஒரு 1 இயருக்கு நீங்க அதே பிளேஸ்ல நின்று உங்க சீனியர் கூட ஒர்க் பண்ண போறீங்க, இதுதான் உங்க வேலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. இப்படி தியரிட்டிகல் கிளாஸ் முடிச்சிட்டாரு இல்லையா, அப்படியே பிராக்டிகல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு மரத்தை எப்படி வெட்டணும் அப்படின்னு ட்ரைனிங் பண்றாங்க. ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்றான், மரத்தை வந்து நல்லா வெட்டுறான். வெட்டி படாருன்னு கீழே விழுகுது. அடடா ஒரு காண்டா மிருகமே ஒரு காட்டு மரத்தை வெட்டிக்கிறதே அப்படின்னு அவனை பார்த்து கத்தி கிண்டல் பண்றான் நம்ம ஹீரோ. இந்த ஸ்கூல் பையன் கலாய்க்கிறத கேட்ட உடனே அவன் செம காண்டாயிடுறான். காண்டாயிட்டு இவன் பக்கத்துல வந்துட்டு தலைமுடியை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க என்னைய பார்த்து ரொம்ப கேவலமா பேசுவார், 100 வாட்டி நீ ஏதாவது நக்கல் பண்ண அடுத்து நான் மரத்தை வெட்ட மாட்டேன், தலை தாண்டா வெட்டுவேன்னு மிரட்டுறான். ஹீரோவும் பயந்துட்டு இனிமே அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்படி இவன் பயந்துகிட்டே டேபிள் மேல இருக்க கோடாரில கையை வச்சிடறான். அது இவன் கையை கிழிச்சிருது, ரத்தம் போல போலவெல்லாம் கொட்டுது. கூட படிக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கீழே போடுறா கையை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வச்சு கட்டுறானுங்க. இப்போ எதுக்கு நீ சீரியல் ஆக்டருமே ரொம்ப ஓவரா பாவலா பண்ணிட்டு இருக்க, ஒரு சின்ன கீரல் தாண்டா விழுந்துச்சு, போய் வேலையை படுறா அப்படின்னு அந்த காண்டானை சொல்லிட்டு போயிடுறான். அந்த மரத்தை வெட்டினவன் அந்த காட்டு பையன் இருக்கான்ல, அவன் பிஹேவியர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தனால அவனுக்கு பயந்துகிட்டே அன்னைக்கு நேட்டே பாதி
பேர் இடத்த காலி பண்ணிடுறாங்க. அதில் ஒரு பையன் டைரக்டாக ட்ரைனர் கிட்டே போய், எனக்கு இந்த கிளாஸில் இருக்க விருப்பம் இல்லை, நான் இன்றைக்கே என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். நம்மளும் அவன் கூட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். அதுக்குள்ளே அந்த பையன் கார் எடுத்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ எப்படா இன்றைக்கி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து கையில் பேக்கோடு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து ஒருத்தன் பைக்கில் வந்துகிட்டு இருக்கான், அவன்கிட்ட லிஃப்ட் கேட்குறான். இவனும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான், அவனும் இறக்கி விட்றான். ஹெல்மெட்டை கட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் போஸ்டரில் பார்த்து யாரை நம்பி வந்தானோ அந்த பொண்ணு தான் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு, நீ தானா என் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு எங்கே இருக்கா இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு ஸ்கூல் ஃபுல்லாக தேடி இருந்தவன் நீ தானா, இப்போ இந்த வேலை கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே துண்டக்கான துணியை காடான்னு பேக் எடுத்துகிட்டு ஓடுறியா, இதோடு ஓடி போயிரு, இனிமேல் திருப்பி வந்துடாதா அப்படின்னு அவனை ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு படாரன் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறான். அப்படியே அந்த பொண்ணு சொன்னதை அவன் யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஊருக்கு போய் என்னடா பண்ண போகிறோம், போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, எவனை அங்கே மதிக்க போகிறதும் கிடையாது, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையாவது ஒழுங்காக பார்க்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திருப்பி அந்த இடத்துக்கே போகலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே, அதுவும் மலைப்பாதை வேற, அப்படியே தன்னோட லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு நடந்துட்டு போய்கிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக நடக்கிறான், காலையில் விடிஞ்சிருந்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். 15 கிலோமீட்டர் நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்திருக்கான். டயர்டாகி பெட்டில் படுக்கிறான், படுத்த அப்போ தான் பெட்ஷீட்டை மூடுறான். மூடின உடனே பெல் அடிக்கிறாங்க, தூங்குனதெல்லாம் போது எல்லோரும் வேலைக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அட போங்க, இன்றைக்கி நான் தூங்குற மாதிரி தான் அப்படின்னு டயர்டாக வேலைக்கு போகிறான். போன உடனே வந்து அங்கே எல்லாத்துக்குமே வந்து 1 மந்த் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நம்மளே வந்து பாராட்டி பரவாயில்லையே 1 மாதம் தாக்கு பிடிச்சிட்டே அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நான் முதல்ல வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு பெருமையாக சிரிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ சந்தோஷமாகவும் பெருமையாக வெளியே நின்றுட்டுருக்கான். எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, 1 மந்த் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, அடுத்து 11 மாதம் வேலை பார்க்க போகிறான். இவன் கூட ட்ரைனிங்கில் இருந்த பையன் உனக்கு எந்த இடம்ப்பா சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறான். இவனும் அந்த இடத்த சொல்கிறான். அந்த இடத்த பேரை கேட்டவுடனே பயப்படுறான். அது ஒரு மவுண்டன் பிளேஸ்ரா, அந்த இடத்துல வேலை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம், தினம் தினம் வந்து நீ சாவ பக்கத்தில் பார்த்துட்டு வருவா, அந்த அளவுக்கு சேலஞ்சாக இருக்கும், நீ எப்பறம் அந்த இடத்துல வேலை பார்க்க போகிற அப்படின்னு இவனுக்கு ஹைப் ஏற்ற, அப்படி இவனை 11 மாதம் இவனை கைடு பண்ண போகிற சீனியர் யாரான்னு பார்த்தா, அன்னைக்கு வெறுப்பேற்றின அளவு ஒரு காட்டு பையன், அந்த பையன் தான் இவனுக்கு சீனியர். அவன் இவனை பார்த்த உடனே காரி துப்பாத குறை தான், இவன் தான் நம்மளுக்கு வரப்போறானா, வா வா உனைய வச்சு செய்கிறண்டா அப்படின்னு அந்த காட்டு பையன் நம்ம ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோ காதில் வாங்காத மாதிரி எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். டே உன்னை தான்டா கூப்பிட்றாரு போடா அப்படின்னு பக்கத்தில் இருக்க என் கோர்த்து விட, நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அவன் கூட வண்டியில் போகிறான். இவன் அந்த ட்ரக்கில் ஏறின செகண்டில் இருந்த அந்த காட்டு பையன் வண்டியை முரட்டுத்தனமாக ஓட்டுறான் ஸ்பீடாக. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்காங்க இல்லையா காட்டு பாதை, அதில் வந்து ஒரு வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க, மானெல்லாம் வந்து அதிகமாக ரோடை கிராஸ் பண்ணதுனால ஸ்லோவாகவே போங்கன்றாங்க. நம்மளால் தான் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு மானை அடித்து தள்ளிடுறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டி பண்ணியிருப்பான் போலக்கு, கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் வண்டியை விட்டு இறங்குறான் காட்டு பையன். இவனையும் சேர்ந்து ஹெல்ப் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மானை எடுத்து ட்ரக்கில் போட்டுட்டு வண்டியை திருப்பி கண்டினியூ பண்ணி வீட்டுக்கு போகிறானுங்க. இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பாஸ் இருக்காரு, அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வாடா அப்படின்னு கை காட்டுறான் ஒரு பில்டிங்கை காட்டு பையன். இப்படி இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மானை அப்படியே வெட்டுறான், வெட்ட வெட்ட ரத்தம் கொட்டுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு வாமிட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. சீச்சி, நான் போய் வந்து ஃபஸ்ட் அந்த பாஸை பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பில்டிங்க்கு ஓடுறான். அந்த பில்டிங் பக்கத்தில் போகிறான், ஒரு பெரியவர் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறாப்ல, அவர் இவனையே பார்த்துக்கிட்டு அப்படியே ஆச்சரியமாக கிராஸ் பண்ணிட்டு போகிறார். நம்ம தான் இங்கே இருக்கோமே, எங்கே யாரை தேடி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போன பெரியவர் தான் இவங்களுக்குலாம் பாஸ் இவனா நினச்சிருக்கான், ஒரு ஆடு மேய்க்கிற பெருசு தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு அவரை கண்டுக்காம பில்டிங்குள்ளே போய்கிட்டு இருக்கான். பில்டிங்குள்ளே போகிறான், ரூம்குள்ளே தேடுறான், ஹலோ யாராவது இருக்கீங்களா, பாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சுற்றி முற்றி தேடிட்டு திருப்பி வெளியே வரான். ஆளை காணாம் சார் பாஸ்னா ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பார்ப்பா, நம்ம அவரை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த காட்டு பையன் வீட்டுக்கு திருப்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு டின்னரில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படி என்ன தாண்டா பிளேட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா வெட்டி போட்ட மானத்தான் வந்து சமைச்சு கையில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஆள் ஜெர்க்காகிறான். ஏன் இவன் ஜெர்க்காகிறானா, இவன் வெஜிடேரியன், இவன் ஆடு கோழியே சாப்பிட மாட்டான், இதில் எப்படி விதை போய் சாப்பிடுவான். அந்த காட்டு பையன் வீட்டில் ஒரு கிளவி இருக்கு, அந்த கிளவி ஒரு பாட்டில் எடுத்துட்டு ட்ரிங்க்ஸாக குடிக்கிறியா அப்படின்னு எடுத்து காட்டுது. அதுக்குள்ளே பார்த்தா பாம்பு மிதக்குது. ஆட்டா இதை குடிக்கிறதுக்கு நான் பிணையில குடிச்சிருவேமா, நான் இன்னும் வயசுக்கு வரல, அதனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். இவங்க கொடுக்குற இந்த சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு வாமிட்டே வர ஆரம்பிக்குது. அதனால வந்து எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தன்னோட ரூம்ல போய் படுக்கிறான். அப்படியே மிட் நைட் ஆகுது, ஜன்னல் வழியாக சத்தம் கேட்குது. என்னடா எட்டி பார்க்குறான், இந்த காட்டு பையன் வந்து தன் ஃபேமிலி மொத்தத்தையும் கூப்பிட்டுட்டு வண்டியில் எங்கேயோ வெளியே போய்கிட்டு இருக்கான். இதாண்டா சரியான சமயம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு பிரெட் இருக்கு, பிரெட்டெல்லாம் எடுத்து வாயில் போடுறான். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பக்கத்தில் இருக்க கேரி பேக்கை திறக்கிறான். அங்கே அந்த மானோட தலையை வெட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே சாப்பிட்ட பிரெட்டெல்லாம் கக்குறான். எப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்ப்பா, அட்லீஸ்ட் தண்ணியவாவது நான் குடிக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க டம்ளரில் இருக்க தண்ணியை மொத்தத்தையும் குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு தான் பார்க்குறான், அந்த டம்ளருக்குள்ளே அந்த கிளவியோட பல்லு செட்டு இருக்கு. ஐயோ இதை போயா குடிச்சோம் அப்படின்னு மறுபடியும் கக்குறான். போதுண்டா சாமி, எனக்கு சாப்பாட்டு மேலே இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுடான்னு சொல்லிட்டு மேலே போய் பெட்டில் தூங்குறான். காலையில் எந்திக்கும் போத
பார்த்தாலே முகத்துல பல்லியெல்லாம் ஊறுது. அடங்கப்பா, சாப்பாடு ஒழுங்கா கிடைக்க மாட்டேது, பல்லியெல்லாம் வாய்க்குள்ள போகுது, என்னடா இது இடம் அப்படின்னு நொந்துகிட்டே இருக்கான். மொத நாள் வேலைக்கும் போறான். அங்க போய் பார்த்தா ஒரு சரிவான பிளேஸ்ல எல்லாருமே மரத்தை வெட்டி மலையில பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காட்டு பயல ஒரு பெரிய மரத்தோட பேச தன்னோட ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து சொல்றான், டேய் நீ ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ இப்ப அவங்களை ஹெல்ப் பண்றா அப்படின்றான். நம்மளும் இந்த காட்டு பயலுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்றான் போல நினைச்சிட்டு அவனோட மரத்தோட பேசல ஷோல்டர்ல வச்சுக்கிறான். டேய் இங்க இல்லடா, அவன் பக்கத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட அவன் மேல இருந்து சரிஞ்சு கீழே விழுகிறான். எப்படியோ ஹீரோ பயபல திக்கி முக்கி அந்த சரிவுல இருந்து மேல வந்துடுறான். வந்துட்டு சேரோட கீழே வந்து உட்காந்துருக்கான். வேலை பார்த்த எல்லாருமே ஹீரோ கூட இப்ப ஒன்னா உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ பாக்குறான், கையில ரத்தமா இருக்கு, என்னடா ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட திருப்பி பாக்குறான். ஷாக் ஆயிட்டு அவனே க்ளோஸ் பண்றான். இதை பக்கத்துல இருக்க பாத்துட்டு இர்ரா இர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட அவுத்து பாக்குறான். பார்த்தா அட்டைப்பூச்சியா அவன் உடம்புல இருக்கு. அடடா நான் இப்ப என்ன பண்ணு அப்படின்னு கையை வச்சு எல்லாத்தையும் பிக்க பாக்குறான். பயங்கரமா வலிக்குதே, இதே அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, லைட்டரை வச்சு கொளுத்துறாங்க. இப்படி இவன் ஃபேண்ட மொத்தத்தையும் கலட்டி விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே தாங்கிட்டு இருக்க லைட்டரை வச்சு ஒவ்வொரு அட்டைப்பூச்சியா கொளுத்தி இவனை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, சப்போஸ் நம்மளுக்கு இப்படி உடம்புல எல்லாம் அட்டைப்பூச்சி கடிச்சு நம்மளை எல்லாருமே வந்து ட்ரெஸ் மொத்தத்தையும் அவுத்து லைட்டரை வச்சு நம்மளை காப்பாத்துறேன்ப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சுத்தி இருந்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இப்படி இவனோட முத நாள் வேலை போயிருது. அன்னைக்கு மறுநாள் என்ன பண்றான் நம்ம காட்டு பையன், அவன் ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிட்டு ஷாப்பிங் எங்கேயோ வெளியே கிளம்புறான். கைப்புல இதுதான் சரியான நேரம், இந்த சான்ஸை மட்டும் நம்ம மிஸ் பண்ணலனா இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது, இவங்களுக்கு மத்தியில் நம்ம உசுரை காப்பது ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்லிட்டு லக்கேஜ் மொத்தத்தையும் தூக்கிட்டு நடந்தே கிளம்புறான். ஒரு கிழவிகளை மொத்தமா குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த கிழவிகிட்ட போய் பஸ் ஸ்டாப் எங்க பக்கத்துல இருக்க பாட்டியா அப்படின்னு கேக்குறான். அந்த கோஸ்ட்ல இருக்கிற ஒரு கிழவி கூட காதை காது போல இருக்கு. சூப்பர் மார்க்கெட் இருக்கு பக்கத்துல, அங்க வேணா போப்பா அப்படின்னு சொல்லுது. நான் கேட்டது சூப்பர் மார்க்கெட் இல்ல கிழவி, பஸ் ஸ்டாப் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க நேரம் ஒரு கார் படார்னு வந்து நிக்குது. அதை யாரான்னு பார்த்தா நம்ம காட்டு பையன் மூக்கு வேர்த்த மாதிரி இவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். என்னடா எங்கடா போறா அப்படின்னு மிரட்டி கேட்க, என் போன் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை ரிப்பேர் பண்ணலான்னு பக்கத்துல அவனு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டே நாங்களும் டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஷாப்பிங்கு, நீயும் வா அப்படின்னு வண்டியில கூப்பிட, அச்சோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன், உங்க வீட பூட்ட மறந்துட்டேன், நான் பூட்டிட்டு வந்தேன் நீங்க போங்க அப்படின்றான். இந்த கிராமத்துல நாங்க யாருமே வீட பூட்ட மாட்டோம், ஓப்பன்ல தான் வச்சிருப்போம், ஒரு பிரச்சனை இல்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார்ல அள்ளி போட்டுட்டு ஷாப்பிங்கு போயிடானுங்க. அங்க போய் இவனுக்கு மொபைல் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த காட்டு பையன் இந்த பையனை மிரட்டுறான், 100 இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகலன்ற எண்ணம் உனக்கு துளி கூட வரக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்க அப்படின்னு மிரட்டுறான். இவன் போனே வாங்கி வச்சிடறாங்க, போன் ரிப்பேர் ஆனவனே உங்களுக்கு நாங்க சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு இவனை அனுப்பி விட்டுறாங்க. இந்த காட்டு பையன் அவனோட ஃபேமிலியும் போற வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அன்னைக்கு ஹீரோ ஒரு போஸ்டர்ல பார்த்தால அந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தவனையும் அந்த காட்டு பையனோட ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் கேக்குறான். அவன் யாருன்ற பல டீடைல்ஸை கேக்குறான். அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவள் இந்த கிராமத்தை சேர்ந்தவ தான், ரொம்ப நாளா தனியாவே இருக்கா. இப்படிதான் ஒன்ன மாதிரியே போன வருஷம் ஒரு பையன் ட்ரைனிங் வந்தான், அந்த பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணான், ரெண்டு பேருமே வந்து ஒரே வீட்டில் ஒன்னா இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பையன் சொல்லாம கொள்ளாம ஒன்ன மாதிரியே ஓடி போயிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்றான். ஓ அப்ப இவ சிங்கிள் தானா, அப்ப நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு போல இருக்க அப்படின்னு வாரணமாயிர சூர்யா மாதிரி ஏதோ ரொமான்டிக்கா ட்ரை பண்ண, ஃபையாரா பைத்தியக்காரன்ற மாதிரி எல்லாரும் சுத்தி முத்தி கல் எடுத்து அடிக்காத குறைதான் அந்த அளவுக்கு கேவலமா எல்லாரும் பாக்குறாங்க இவனை. இப்படியே இந்த ஹீரோ பையலுக்கு ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கு. நைட் இவன் தூங்கி முடிச்சுட்டு காலையில எந்திக்கிறப்ப இந்த ட்ரெயினர் எப்படி இவனை எழுப்புவான்னு பாருங்க. இவன் படுத்து தூங்கிட்டு இருக்க பில்லோவா படார் படார்னு எத்தி எத்தி தான் எழுப்புவான் போல இருக்கு. இப்படியே ஒரு 15 வாட்டிக்கு மேல பண்ணிட்டே இருக்கான். 16 வாட்டி எத்துறதுக்கு முன்னாடி அவனே எந்திரிச்சிடறான். ஏன்னா அந்த ஹீரோ பயபல இந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணிக்கிறந்தவன் இப்ப அந்த இடத்துல ரொம்ப இன்வால்மெண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஒன்னா ஒரு நாள் லஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு ஒரு லஞ்சு வந்திருக்கு இல்லையா, அந்த லஞ்சை வேமா எடுத்து சாப்பிட்றான். அதை பக்கத்துல இருக்க பார்த்துட்டு பரவாயில்லையப்பா இதெல்லாம் வேம சாப்பிட பழகிட்டே அப்படின்றான். ஏன் இதுக்கு என்னடா மான்கறி தானே சாப்பிடுறேன் அப்படின்றான். ஏ இது மான்கறி இல்லப்பா பாம்பு கறி அப்படின்னு சொன்ன உடனே அதை கக்கி வாந்தி எடுக்கிறான். இப்படியே ஒரு நாள் வந்து காட்டு பயில நம்ம ஹீரோ வந்து ரொம்ப உயரமான மரத்துல ரெண்டு பேருமே தனித்தனியா ஒரு இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் காட்டு பயன் என்ன பண்றான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இன்னைக்கு நைட்டு வந்து என் வீட்டுல தங்க வேணாம், நீ ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கல அந்த பொண்ணு வீட்டுல போய் தங்கு, நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு இவனை அனுப்பி வைக்க இவனு தயங்கி தயங்கி அந்த வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு காத்தடிக்கிற பம்பு ஃபுட்பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கா. சின்ன சின்ன பசங்கலாம் வெளியே வராங்க. இந்த பசங்களை பார்த்தோன்னே உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு இவன் கேட்க, அந்த பொண்ணு இவனை கண்டுக்காம ஃப்ரெண்ட்ல போய்கிட்டே இருக்கா. பின்னாடி வர்ற பசங்கள்லாம் ஃபுட்பால்ல இருந்து பம்பு வரைக்கும் எல்லாம் இவன் கையில கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் சாவகாசமா நடந்து வருதுங்க. இவனு இதுக்கு கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு அந்த
இடத்துக்கு போய் பார்க்கறான். அது ஒரு ஆர்பனேஜ். இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு ஆர்பனேஜ் குழந்தைங்க. அந்த குழந்தைங்க கூட ஹீரோயின் வந்து ஜாலியா லாட ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்ப லாடுறப்ப குழந்தைங்க இவனையும் கூப்பிடுது, இவனும் லாடுறான். அப்ப ஹீரோயின் மேல கோபத்துல இவன் பந்தை தூக்கி எரிய அதுக்கு பதிலுக்கு அவளையும் எரிய அப்படி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாஸ் வராரு, வந்துட்டு பக்கத்துல இருக்க லேடி கிட்ட சொல்றாரு, இவன் இந்த புதுசா வந்த ட்ரெயினி தானே, என்னை வந்து ஒரு இட கூட மீட் பண்ணி ஹலோ கூட சொல்லல அப்படின்னு அந்த பெரியவர் குறை சொல்ல அந்த லேடி அவனை கூப்பிடுறாங்க. வந்து பாஸுக்கு ஹலோ சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நம்மளால சாவகாசமா வந்து ஹலோ அப்படின்றான். இந்த பயவலைக்கு பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அதனால இவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே போயிடறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பெரியவர் நம்ம மேல கோவப்படுறாரு அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்கான். மறுநாள் வந்து அந்த காட்டு பையன் கூட ஒரு பெரிய வேலைக்கு போறான். பெரிய மரத்துல ரெண்டு பேரும் தனித்தனியா ஏறி உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த காட்டு பையனோட ஒய்ஃப் என்ன பண்றா, இந்த பொண்ணு கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட எப்படியாவது கொடுத்துருமா அப்படின்னு இவளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வரா, இவனை பாக்குறா, ரொம்ப உயரமான ஒரு மரத்துல அசால்ட்டா அவனோட வேலையை பக்குவமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தவனே அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு க்ரஷ் இருக்கு. அப்படியே கீழே உட்காந்து அந்த அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. அப்ப லஞ்ச் டைமும் வந்துருது, ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு வரலாம்டா, அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணலான்னு அந்த சீனியர் சொல்றான். நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் கீழே போய் உன் சாப்பாடு நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரோப்பை மட்டும் மேல அனுப்ப, நான் அங்கே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்றான். நம்மளால கீழே போய் ரோப்பை தேடுறான், ரோப்பை காணா, அச்சோச்சோ இனி நான் ரோப் எடுத்து வர மறந்துட்டேன்றான். மேல இருந்தவன் கெட்ட கட்ட வார்த்தை திட்டுறான்ட்டே, எதுக்கடா ரோப்பை மறந்த, ஒன்னால நான் சாப்பிடாம இருக்க முடியாரா, நீ செத்தட, நீ கீழே இறங்கி வந்தேன்னு வச்சுக்க, நீ காலியா அப்படின்னு கண்டவனுக்கு திட்டுறான். சாப்பாடு கொடுக்க வந்த இந்த பொண்ணு தான் ரோப் எடுத்து வந்திருப்பா போல இருக்கு, அந்த ரோப்பை கொடுப்பா, அது மூலமா சாப்பாடு அவனுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த பொண்ணு எப்படியோ இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்திருக்கா, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றா அப்படின்னு மேல இருந்து இன்னமும் மிரட்டுறான். அன்னைக்கு லஞ்ச் அந்த பொண்ணு கூட தான் சாப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரம் திடீர்னு மழை பெய்யுது, அடிச்சு பிடிச்சு ட்ரக்குள்ள ஏறி வந்து உட்காடுறாங்க. இதுக்கு ரெண்டு இப்படி ட்ரக்குள்ள ஒன்னா இருக்க நேரம் ரெண்டு பேத்துக்குள்ளயும் பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு நடக்க, அது ரெண்டு சண்டை போட அவ கோச்சுக்கிட்டு வெளியே போக, இவ போறதுக்கு முன்னாடி மூஞ்சில ஒரு பேப்பர் தூக்கி எறிகிறான். அது என்னடா பேப்பர் திருப்பி எடுத்து பாக்குறான், இவன் போன் ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. இவன் சொன்ன மாதிரி அந்த போனையும் வாங்கிட்டு வந்துடான். வாங்கிட்டு வந்தோடனே இவனுக்கு ஒரு போன் வருது, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண வரான். அவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள எப்படிலாம் மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு வரானுங்க. வந்தவனுங்க எல்லாருமே வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறானுங்க, எப்படி மரத்தெல்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்றாங்க. வந்தவனுங்களும் இவனுக்கு மரத்தை வெட்டுற ஸ்டைல பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்றானுங்க, இவங்களை பத்தி தப்பா பேசுறானுங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது, ஏன்னா இவங்களில் ஒருத்தனா எப்பயோ ஹீரோ மாறிட்டான், தப்பா பேசவும் கோவம் வந்து இவங்க எடுத்த போட்டோ எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு இவங்களை துரத்தி விட்டுறான். இவன் பண்றதெல்லாம் காட்டு பையன் பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி பண்ண உடனே அவனுக்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. இவங்க ஊர்ல வந்து வருஷம் வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமாமா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த வட்டம் நீயும் கலந்துக்கிற அப்படின்னு காட்டு பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல இவனையும் கூட்டிட்டு போறான். அங்க பார்த்த பெரியவங்க எல்லாம் வந்து இவன் வந்து புதுசா இருக்கான், இவன் எதுக்கு சேர்த்து வந்த, இவன்லாம் நம்ம டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியனுப்ப சொல்றாங்க. ஹீரோவாலே ஒண்ணும் பேச முடியாம சரி நான் இந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கல அப்படின்னு சொல்றான். மறுநாள் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து திடீர்னு காட்டுக்குள்ள எங்கேயோ வழி தவறி போயிரும் போல இருக்கு, காணாம போயிடும். ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும், அதாவது வந்து தீப்பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள யாருமே போக மாட்டாங்க, போனாங்கன்னா வழி தெரியாம உள்ள போனவங்க வெளியே வர முடியாது. அந்த இடத்துக்குள்ள நம்ம எல்லாருமே டீமா போய் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து கூட போறான். நான் அந்த குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துருக்கணும், என்னாலதான் அந்த குழந்தை காணாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, அந்த குழந்தைய நான் எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் உள்ள காலத்துக்குள்ள இறங்குறான். இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்மோக் அதிகமாகுது, அதிகமாக அதிகமாக யாரெல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. திடீர்னு ஹீரோவை ஒரு கை பிடிச்சு இழுக்குது, அது இவனை தர தர தரன்னு இழுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுது. சுத்தி முத்தி பாக்குறான், இவன் கூட வந்த யாருமே பக்கத்துல இல்ல. திடீர்னு தூரத்துல பாக்குறான், அந்த சின்ன பையன் ஒரு மலை வச்சு நின்றுட்டு இருக்கான். அவன் பக்கத்துல போய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு அந்த பையனை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். இந்த காட்டுக்குள்ள போன எல்லாருமே இந்த சின்ன பையன் கிடைக்கலன்னு வெளியே வந்திருப்பாங்க. போலீஸ்ல இருந்து ஆம்புலன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹீரோ பையன் அந்த குழந்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வரும். இவனை எல்லாருமே வந்து அந்த கிராமத்தோட ஹீரோ மாதிரி பாப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட செல்லமா அடிப்பா, ஏன்டா தனியா போன காட்டுக்குள்ள, நீ ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தா உன்னே நினைச்சிட நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அந்த காட்டு பையன் வர்றான். டேய் என்னடா இறா இறா, உன் காதுல என்னமோ தொங்கிக்கிட்டு இருக்கடா அப்படின்றான். பக்கத்துல பார்த்தா பாம்பு ஒண்ணு கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுவும் சாதாரண பாம்பு இல்ல, இருக்கிறதுலே அந்த காட்டுல விஷமான பாம்பு, அந்த பாம்பு தான். இதை பார்த்த உடனே ஹீரோ நடுங்கி போய் கத்துறான், அசையாமறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாம்பை எடுத்து தூக்கி போட்டுறான். அவ்வளவுதான்டா நான் காலி, இனிமே நான் புழைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மயங்கி உழுக, இருடா இருடா அவசரப்படாரா, பக்கத்துல தாண்டா ஆம்புலன்ஸ் இருக்கு, உனைய காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அவன் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, காப்பாத்திடுறாங்க. இவன் இப்படி அந்த குழந்தையை காப்பாத்திட்டு வரவும் இவனை எல்லாத்துக்குமே அந்த கிராமத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவனை வெறுத்தாரு பாத்தீங்களா, ஒரு ஊர் தலைவர், அவனே வந்து இவன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு.
அந்த பொண்ணுல இருந்து அந்த காட்டு பையன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாருமே இவனை ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடுறாங்க, ஃபெஸ்டிவலில் இவனே ஒரு ஆளாக ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்கு தயாராகும், எப்படி தயாராகிறாங்க பாருங்க, எல்லாருமே ஜட்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க, வேற எதுவுமே போடல. கையில் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்திட்டு மலை உச்சிக்கு நேரம் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோவும் நடக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு அறக்க பறக்க ஓடி வரா, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, உங்கள் அம்மா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா உங்கள் அப்பாவை பற்றி அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து பதறி அடிச்சுட்டு போய் ஃபோனை எடுக்கிறான். அவங்க அம்மா, ஏமா இதை சொல்லத்தான் நீ கூப்பிட்டியா, இதை நீ அப்புறமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து திருப்பி போனால் அவங்க பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க. விடியறதுக்குள்ளே அந்த மலை உச்சிக்குள்ளே போனோம். இதுக்கு மேலே நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு ஹீரோ டயர்டாக அந்த பொண்ணு வந்து பைக்கில் அவனை உட்கார வச்சுட்டு மலைக்கு மேலே அவனை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க இருக்கிற இடத்துல இவனை விட்டுட்டா அவன் எஸ்கேப் ஆக அவனுக்கு எல்லாருமே இந்த காட்டிலே ஒரு மிகப்பெரிய ரொம்ப பழமையான ஒரு மரத்தை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மரத்தை வெட்ட போகிறானுங்க போல இருக்கு. அந்த மரத்தை மிஷினை வச்சு வெட்டுறதுல வெறும் கோடாரியை வச்சு எல்லாருமே நாலு பக்கமாக வெட்டுறானுங்க. விடியறதுக்குள்ளே எப்படி வெட்டி சாச்சிடுறாங்க. வெட்டின அந்த மரத்தோட சென்டர் பார்ட்டை மலை உச்சிலேருந்து கிட்டத்தட்ட ரோலர் கோஸ்டர் ட்ராக் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அங்கேருந்து சரிச்சு விடுவானுங்க போல இருக்கு. எல்லாருமே அதை வந்து அந்த ட்ராக்கில் வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க மலை உச்சியில். அப்போ ஹீரோவும் சேர்ந்து தள்ளுறான். அப்போ அந்த மரத்தில் ஒரு ரோப் மாதிரி கட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த ரோப்பு ஹீரோவோட காலை சுத்திடுது, அதை அவன் கவனிக்கல. எல்லாருமே அது உச்சிக்கிட்ட வந்தவொடனே தள்ளி விட்டுட்டு ஓடுறானுங்க. ஹீரோவும் ஓட ட்ரை பண்ணுறான், அவன் காலில் ரோப் மாட்டிக்கிறத அப்போதான் ரியலைஸ் பண்ணுறான். அச்சோ இதை ஸ்டாப் பண்ணுங்கடா, நான் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு வேற வழியே இல்லைன்னு இந்த மரத்து மேலே ஏறுறா அப்படின்னு காட்டு போய் ஒரு ஐடியா சொல்ல இவனும் மரத்து மேலே ஏறுறான். அந்த கயிறு எல்லாத்தையும் உடம்போட சேர்த்து கட்டுறா அப்படின்றான். இவனும் கட்டுறான். அந்த மரம் அப்படி உச்சியிலேருந்து சரிஞ்சு விழுகுது. நம்ம ஹீரோ சூறக்காத்தில் மாட்டின சோழ பொம்மை மாதிரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு எப்படியோ ஒரு வழியாக கீழே லேண்ட் ஆயிடுறான். இவன் இப்படி மேலே வந்துக்கிறது கீழே இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து பைனாகுலர் வழியாக பார்க்குறாங்க. பரவாயில்லப்பா, ரொம்ப தைரியமான ஆளாக தான் இருக்கான், ஆனால் இவன் எதுக்கு இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்ணுறான் அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எப்போடா எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்றான். எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எப்படா அவ்வளோ உயரத்துலேருந்து வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான், இவன் பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு இவனை பெருசாக ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இப்படியே ஹீரோவோட ஒன் இயர் ட்ரைனிங் முடிஞ்சிருது. அப்படியே இவனை சென்ட் ஆஃப் பண்ணுறக்காண்டி நம்ம சீனியரோட ஃபேமிலி மொத்தமாக நிற்கிறாங்க. இவனை பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் எல்லாருமே அழுகிறாங்க. கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிற அந்த காட்டு பையன் கூட இவனை பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் அழுகிறான். அவனை பார்த்த உடனே தான் புரியுது இவன் இவ்வளோ நாள் வந்து ரஃப் அண்ட் டஃபாக நடந்துக்கிட்டாலுமே இவனை கூட பிறந்த தம்பியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்றத இந்த சீன்லேருந்தே காட்டுறாங்க. சரி இவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு போகிற வழியில் அந்த ஹீரோயினையும் பார்க்குறான். அவளுக்கும் பாய் சொல்லிட்டு தன்னோட சிட்டிக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தோன்னே இங்கே இருக்கிற ஒரு அமைதி மாதிரி அந்த சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் வந்து ஒரே இறைச்சலாக இருக்குது. வீட்டுக்கு போய் பார்க்குறான். இவன் இல்லைனாலுமே அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா வந்து சிரித்து பேசி சந்தோஷமாக தான் இருக்காங்க. திடீர் இவனோட மூக்குக்கு ஒரு ஸ்மெல் வருது. பக்கத்தில் போய் பார்க்குறான், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு உட் பிளேட்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசனையை மோந்து பார்த்தோன்னே இவனால் வந்து அந்த காட்டில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்க முடியாமல் இருக்குது. திருப்பி நம்ம அங்கேயே போயிடலாண்டா, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திருப்பி ட்ரெயினை பிடிச்சி அதே இடத்துக்கு போயிடுறான். அங்கேயே கண்டினியூ பண்ணுறான். அந்த பழைய இடத்துக்கு போய் ஜாப்பை கண்டினியூ பண்ணுறான். அந்த ஃபேமிலி கூட மிங்கிள் ஆயிடுறான். அந்த பொண்ணு கூடயே மிங்கிள் ஆயிடுறான். இதோட படத்தை சூப்பராக முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பார்த்த உடனேயும் எப்பவுமே வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து லைஃபோட எண்டிங்கே கிடையாது, அங்கே இருந்தால் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.